பேர் ஏழிமேல என் மாம்பேர் வெங்கடேஸ்வரன், என் மனைவி. நாங்கள் மூணு பேரும் இருக்கிற காலத்தில் என் மகனை வீட்டை விட்டுட்டு நாங்கள் விவசாய நிலத்துக்கு கூட்டோம். விவசாய நிலத்துக்கு கூட்ட போகிற செல்வகுமார் வந்து அப்பாவை ஊசி போட ஜாடை காட்டி, செல்வகுமார் நாங்கள் இல்லாத போது ஏசி நோய் ரத்தத்தை தான் ஏற்றிட்டு போட்டோம். ஏற்றிட்டு போட்ட பிறகு நாங்கள் கொல்லியிலிருந்து வந்து தான் என் மகன் ஜாடை காட்டினான். காட்டின உடனே செல்வகுமார், ஏன் என் மகனுக்கு ஊசி போடணும் கேட்டதுக்கு, நான் ஏன்னா ஜுரத்துக்கு தான் ஊசி போடணும், ஏன் நாங்கள் சொல்லாத ஜுரத்துக்கு ஊசி போடணும் கேட்டதுக்கு, இல்லை நான் ஒரு வேலையை வந்தேன் நான் ஜுரத்துக்கு ஊசி போட்டேன் வேறு ஒன்றும் போடணும். நாங்கள் நம்பிட்டோம். நம்பி சில காலமான பிறகு அவனுக்கு வந்து அந்த ஊசி போட்ட சுத்தாம்பில் கட்டி வந்துச்சு. கட்டி வர பார்த்து இந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ண அடுக்கும்பாறைக்கு போனோம். அடுக்கும்பாறைக்கு போன பிறகு செக்கப் பண்ணிட்டு அப்புறம் போய் அந்த கட்டி அறுத்து பிதுக்கி எடுத்துட்டாங்க. பிதுக்கி எடுத்துட்டு பிறகு அப்புறமேட்டு செக்கப்பில் வந்து ஏசி நோய் வைக்குது. நாங்கள் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சோம். நானும் எங்கள் மனைவி அதிர்ச்சி அடைஞ்சு ஐதோம். ஐது எப்படி என் மகனை ஏசி நோய் வந்துச்சு, நடக்க முடியாத புள்ள, கால் கையில் புள்ள, வாயில்லாத புள்ள, ஊட்டாட இந்த பிள்ளை எப்படி ஏசி நோய் வச்சு அதிர்ச்சி அடைஞ்சு கேட்டதுக்கு, தாய் தப்புனு இருந்தால் வரும் நாங்கள் தாய் தப்புனை போய் செக்கப் பண்ணுறதுக்கு இல்லை, அப்புறமேட்டு பிள்ளை திரும்பி செக்கப் பண்ணுறதுக்கு ஏசி நோய்க்குன்னு உறுதி பண்ணாங்க. அதுக்காக வந்து நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சு வந்து, செல்வகுமார் இன்னா இனி ஊசி என்ன போட்டேன், இனி ஊசி எங்கேருந்து ரத்தத்தை வந்து போட்டேன், ஏன் என் பிள்ளை ஏசி நோய் வச்சுன்னு கேட்டதுக்கு, நான் ஊசியே போடலை, நான் 12 வருஷத்துக்கு முன்னே ஊசி போட்டேன், நான் 2 வருஷத்துக்கு 3 ஊசி போட்டு பெட்டி பேசணும். நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கவும் அதேமாதிரி தான் சொல்கிறோம். என் வந்து செல்வகுமார் வந்து ஊசி போட்டு போட்டான் ஆள் இல்லாத போது. இந்த தக்க நடவடிக்கை வந்து கலைகட்டு ஐயாவுக்கு மனு கொடுத்துக்கிறேன், எஸ்பி ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துக்கிறேன். கலைகட்டு ஐயா, நீ வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இதை விசாரணை பண்ணி என் மகனுக்கு வந்தமாரி அடுத்த குழந்தைக்கு வரக்கூடாது. நீ வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டர் ஐயா, எஸ்பி ஐயா எல்லாமே நீ அந்தமாரி பண்ணணும்.
தலையிட்டு இந்த மாரி என் மகனுக்கு வந்த மாரி அடுத்த குழந்தைகள் வரக்கூடாது, நீ வந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை வைக்கணும், சிபிஐ விசாரணை வச்சால் ஃபுல்லாக இந்த விசாரணைலாம் வரும், வந்த பிறகு அடுத்த குழந்தைகளுக்கு என் மகனுக்கு வந்து வாயில் கை காலையில் பிள்ளைக்கு வந்து இந்தமாரி செஞ்ச துரோகியை வந்து நீ தண்டனை வாங்கிக்கணும். முதல் மந்திரி ஐயா எடப்பாடி ஐயா, நீ வந்து என் மகனுக்கு வந்தமாரி அடுத்த குழந்தைகள் வராது, இதை வந்து விசாரணை பண்ணி சிபிஐ விசாரணை வச்சு இதை வந்து என் மகனுக்கு வந்தமாரி அடுத்த குழந்தைகள் வராது, இந்த தண்டனை அவனுக்கு வாங்கிக்கொடணும். இந்த நீங்கள் எல்லாம் இது எடுக்கலனால் நான் என் மனைவி என் மகன் நாங்கள் மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கோ, நாங்கள் நீதி கேட்க வந்தோம், நீதி கிடைக்கல, நீங்கள் வந்து அது நடவடிக்கை எடுக்கலனால் நாங்கள் மூணு பேரும் நாங்கள் தற்கொலை பண்ணி செத்துருவோம், அப்புறம் உலகத்தில் நீங்கள் தான் அப்போ பார்க்கணும்.